الله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله الله تعالى ولي على بيت النبي الله نميت الله مسلم قلا ومن قلا آتي ومن الحمد لله ميل كنين آيه محمد رسول الله صلى الله عليه وسلم أور مني ميلان أمت لآتي ومن الحمد لله ميل الله تعالى يدبون نبري دماء يدبون الله நம்ம எல்லாம் அல்லாஹ்வுடைய இல்லத்திலே ஒன்று கூடி அவனை பற்றி கேட்கவும் பேசவும் அருள் பாலித்தான் அல்ஹம்துலில்லாஹ். நண்பர்களே, அல்லாஹு தஆலா ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்பை அல்லாஹு தஆலா வழங்கியிருக்கிறார். எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா ஒரே சிறப்பிலே அல்லாஹு தஆலா அடக்கவில்லை. வாரங்களிலே ஜும்மாவை சிறப்பாக இருக்கிறான். எல்லா வசதிகளிலுமே ஒரு மரம் மலையில் எடுத்துக்கொண்டால் சாதாரண கல்லும் மலைதான், பெரும் பெரும் பவள கலக்கற்கள் இருக்கிறது அதுவும் மலைகள் தான். சாதாரண மீனிலே கிலோ 100 ரூபாய் மீனும் இருக்கிறது, கிலோ 2000 மீனும் இருக்கிறது. உலகத்தில் எல்லா வசதிகளையும் அல்லாஹுத்தில வித்தியாசத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். அதே போன்று அல்லாஹுத்தில இரவுகளிலே சில இரவுகளை அல்லாஹ் சிறப்பாக்கி இருக்கிறார். அல்லாஹ் எதை சிறப்பாக்கினானோ அதை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். உஸ்தாதவர் அடிக்கடி சொல்லுவார்கள், அல்லாஹ் எதை மதிக்க சொன்னானோ அதை மதிக்க வேண்டும். அல்லாஹ் எதை மதிக்க சொன்னானோ அதை யார் அவமதிக்கிறார்களோ அவர்கள் அவமதிக்கப்படுவார்கள். அல்லாஹ் எதை மதிக்க சொன்னானோ அதை மதித்தவர்கள் மதிக்கப்படுவார்கள். அல்லாஹ்வுத்தர குர்ஆன் மதிக்க சொன்னான், உலமாக்களை மதிக்க சொன்னான், பள்ளிவாசல மதிக்க சொன்னான், ரமதான அல்லாஹ் மதிக்க சொன்னான். இது போன்ற புனித இரவுகளை அல்லாஹ்வுத்தர மதிக்க சொல்லியிருக்கிறார். குர்ஆனுடைய ஆராய்ச்சியின்படி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நான் 5 இரவுகள் இஸ்லாத்திலே மிக சிறப்பான இரவாகப்பட்டது. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லப்பட்ட அந்த ஆயத்தின்படி 5 ஹதீஸிலே 5 இரவு சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது ரைது கதுரி இரவு, ரம்ஜான் மாதத்துடைய ரைது கதுரி இரவு. இரண்டாவது ரைது பராக், இந்த ஷாபானுடைய பெரிய பராக்கிடைய இரவு. மூன்றாவது அரஃபாவுடைய இரவு. நான்காவது ஐந்தாவது 2 பெருநாள் கூட இரவு, நாலு கால பெருநாள் சொன்னால் முந்தின இரவு. இந்த 5 இரவுகள் இஸ்லாத்திலே மதிக்கத்தக்க போற்றத்தக்க இரவாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த இரவுகளை மதிக்க சொல்லியிருக்கிறார். இந்த இரவை பற்றி பராக்கவை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது, இன்னா அன்ஸல்னா ஃபீ லைலத்தி முபாரகத்தின், அல்லாஹ் இந்த இரவை முபாரக்கான இரவு என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, உறுதிமிக்க எல்லா காரியங்களையும் அல்லாஹு தஆலா பங்கு பிரிப்பதாக முஹம்மது அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். நண்பர்களே, இந்த இரவுக்கு பெரியார்கள் நிறைய பெயர்களை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறார். ஏதோ பராத் என்ற இரவுக்கு பேர் இருக்கிறது, ஏதோ ரஹமத் என்ற இரவுக்கு பேர் இருக்கிறது, ஏதோ துஆ என்ற ஒரு பெயர் இருக்கிறது, ஏதோ நஜாத் விடுதலை இரவு என்று பெயர் இருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த இரவிலே நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அரபு நாட்டில் பனி கல்பின் ஒரு கோத்திரக்காரர் இருந்தான். அவங்க நிறைய ஆடுகள் வளர்த்து கொண்டிருந்தார்கள். அந்த ஆட்டுடைய அளவு அல்ல, அந்த ஆட்டுடைய முடி அளவுக்கு அல்லாஹு தஆலா இந்த இரவு ஒரு இரவிலே அல்லாஹு தஆலா எல்லாருடைய பாவங்களையும் மன்னிப்பதாக கர்மை நாயகன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒருமுறை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அவர் வீட்டில் வெளியும் தெரியும் கபூர்ஸ்தான் பெருமானா சொல்லாங்க, அங்கே இருந்தாங்க. ஆகரஜில் தெரிய கபூர்ஸ்தானுக்கு போயிட்டாங்க. போய் பார்த்தா பெருமானா சஞ்சாரா உட்காந்து பெருமாள் அழுதுகிட்டே இருந்தாங்க. ரொம்ப நேரம் தெரிஞ்சு பெருமானா சொல்ல எதிர்த்தாங்க.
என்று ஆயிஷாவை என்ன இரவும் தெரியுமா கேட்டான். பெருமாள் தெரியாத பொழுது ஆதி என்று ஷாபான், ஷாபானுடைய பாதி இரவு இந்த நாள் அல்லாஹுத்தாலா எல்லாருடைய பாவங்களையும் அல்லாஹுத்தாலா மன்னிக்கிறான். இல்லா வைனவு ஷஹரா, யாருடைய உள்ளத்திலே பிற மும்மின்களை பற்றி குரோதம் இருக்குமோ, பகைமை இருக்குமோ, கோபம் இருக்கும், அப்படிப்பட்டவர்களை தவிர எல்லோரையும் அல்லாஹ் மன்னிப்பதாக கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். இரவில் அல்லாஹுத்தாலா வயசுல வருகிறது, அல்லாஹுத்தாலா முதல் வாரம் இறங்கி விடுகிறான். இறங்கி அல்லாஹ் கேட்க ஹல்மின் முஸ்தகஃபிர் ஃபா குஃபிரு, இறைவனை மன்னிப்பு இல்லையா மன்னிக்கிறேன். ஹல்மின் முஸ்தகஃபிர் ஃபா உஆஃபீஹி, உங்களை யாராவது சுகத்தை கேட்பவர்கள் இல்லையா சுகத்தை கொடுக்குறேன். ஹல்மின் சாயின் ஃபா உதீஹி, ஒரு யாராவது தன் தேவை கேட்பவர்கள் இல்லையா கொடுக்குறேன் என்பதை அல்லாஹுத்தாலா இரவெல்லாம் அல்லாஹுத்தாலா கேட்டு கொடுத்துருக்கிறான். நண்பர்களே, நாம் எத்தனையோ துவா செய்கிறோம், எத்தனையோ அல்லாஹ் கோரிக்கை கேடு வைக்கிறோம், ஆனால் அதெல்லாம் நம்ம புறத்துக்கு கேட்கப்படக்கூடியது. ஆனால் இந்த இரவிலே அல்லாஹ்வே முன்னோக்கி வந்து எப்படி நம்ம ஒரு அமைச்சருக்கோ ஒரு முதல்வருக்கோ டெய்லி நம்ம நிறைய விண்ணப்பம் அனுப்புகிறோம், கோரிக்கை அனுப்புகிறோம், அது ஒரு முகம் இருக்கு. ஒரு நாள் முதலமைச்சரோ அல்ல அமைச்சரோ நேரோ நேரடியாக வந்து அவரே ஒரு குறைந்திருக்கு முகாம் என்று வைத்து அவர் கோரிக்கை ஏற்றார் என்று சொன்னால் அந்த கோரிக்கைகளுக்கு ஸ்பெஷலாக கட்டி கொடுப்பாங்க, உடனே நிறைவேற வாய்ப்பு இருக்கிறது. அதுபோன்றுதான் அல்லாஹுத்தாலா இந்த இரவிலே அவனாக முன்னோக்கி கேட்போம் இல்லையா கேட்கிறார் அல்லாஹுத்தாலா. அதனால இந்த இரவை நாம் மதிக்கணும். அல்லாட இந்த இரவெல்லாம் துவா செய்ய நாம் கடை கொண்டிருக்கிறோம். இப்படி ஒரு எஜமான் தன்னுடைய அடியானை வேலைக்காரன் கூப்பிட்டால் அந்த வேலைக்கார நம்பிக்கை என்ன வேணும் கேட்போம், அந்த மாதிரி அல்லாவே நம்மளை கூப்பிட்டு என்ன வேணும் கேட்கும் போது நாம் அல்லாஹ் நம்பிக்கை சொல்ல வேண்டிய என்ன அல்லாஹ்வை கேட்க வேண்டிய இரவா அல்லாஹுத்தாலா ஆக்கி இருக்கிறார். மரணிப்பார்கள், எவ்வளவு உணவு கொடுக்கப்படும், என்ன ஆபத்துகள் விபத்துகள் வரும், அல்லாஹ் பாதுகாப்பாட்டாக, யாருக்கு எப்ப திருமணம் ஆகும், இது நம்முடைய வாழ்க்கையில வேண்டிய முக்கிய எல்லா நிகழ்வுகளையும் அல்லாஹுக்கு எழுதுகிறான். இந்த நாளில் அல்லாஹுத்தாலா கொடுக்கிறான். எனவே இந்த இரவில் நீங்கள் அவனுடைய இரவு ராத்திரிகள் நின்று வணங்குங்கள். பகதா நோன் போய்த்து அல்லாடு கெஞ்சுங்கள், யாரா எங்க எங்க வரும் எங்க வாழ்நாள்ல இந்த மாதிரி எந்த ஆபத்துகள் வராமல் யாரா விசாலமான ரிஸ்கையும் அல்லா முடியாதா என்று இரவெல்லாம் நின்று அல்லாஹ் திராவிடத்திலே கேட்க வேண்டிய அல்லாஹ் இரவா அல்லாஹ் வந்தலாக இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுல செஞ்சாரா படுத்து பெருமா துவா கேட்டாங்க. அல்லாஹும் இன்னி அஊது பிக்க வ அஃவிக்க, அல்லாஹும் இன்னி அஊது பி அஃவிக்க மின் அதாபிக்க வ பி ரிதாக மின் சுஃதிக்க வ அஊது பிக்க மின்க, யா அல்லாஹ் உங்களுடைய மன்னிப்பின் பொருட்டால் உங்களுடைய அதாவிட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன், உங்களுடைய பொருத்தத்தின் பொருட்டால் உங்கள் கோபத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன், யா அல்லாஹ் உன்னை விட்டும் உன்னை பார்ப்பது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவில் ஒரு துஆ செய்து காமித்திருக்கிறார். நண்பர்களே, நம்ம இந்த இரவுல அல்லாஹ் என்ன கேட்கறது, நம்ம அல்லாஹுத்தாலா இந்த இரவுக்கு மேல் எனக்கு துவானே பேரு, அல்லாட கேட்க வேண்டிய இரவு நாம எதை கேட்டா ரொம்ப அல்லாஹ் சந்தோஷப்படுவான்னு சொன்னா பெருமானார் சொல்லி கொடுக்குற அல்லாஹ் இன்னி அஸ்அலுக்க ஈமானல்லா இருந்தது, யாரா எனக்கு மாறாத ஈமானை கொடுப்பாயாக என்று பெருமானை கேட்டுக்கிறான். பண்றங்களே, ஈமான் தான் உள்ள சொத்துக்கள்லயே ஆக பெரிய சொத்து. அல்லாஹ் ஒரு அடியானுக்கு இந்த உலகத்துடைய எல்லா பதவியும் கொடுத்துட்டான், உலகத்துடைய எல்லா சொத்தையும் அல்லாஹ் கொடுத்துட்டான், அவனை ஈமான் கொடுக்கலன்னு சொன்னா அதை விட பெரிய நஷ்டம் எதுவுமே இல்லை. இந்த உலகத்துல அல்லாஹ் எதுவுமே கொடுக்கல ஒருத்தனுக்கு, எல்லா வகையான கஷ்டங்களை கொடுத்தான் அல்லாஹ்வுக்கு, ஆனா ஈமானை கொடுத்தான்னு சொன்னா அதுதான் மாபெரும் சொத்து. இந்த ஈமான்ங்கிறதா அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளே ஆக பெரிய பெரிய நியமத்து இதுதான். உலக சொத்து பத்தி எல்லாம் அறியக்கூடியது ஈமான் தான் ரொம்ப அறியாத பண்பர்களே. அல்லாஹ் நமக்கு ஈமான்ங்கிறத நாம யாரும் யோசிச்சு கண்டுபிடிச்சு நமக்கு அல்லாஹ் கொடுக்கல, அல்லாஹுத்தாலா தன் ஃபதலை கொண்டு தன் கிருபையை கொண்டு அல்லாஹ் ஈமான் கொடுத்தான். நாமெல்லாம் யோசிச்சு நாம கண்டுபிடிக்கல, ஈமான்ங்கிறது அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட். அல்லாஹ் யாருக்கு நேசிக்கிறானோ அவனுக்கு தான் அல்லாஹ் கொடுக்குறான் அல்லாஹுத்தாலா. எத்தனையோ பெரிய பெரிய டாக்டர்கள் பெரிய பெரிய விஞ்ஞானிகள் சந்திர கிரகணத்துக்கு செவ்வாய் கிரகணத்துக்கு ராக அனுப்புறான், அவனுக்கு ஈமான் நசீபாகல. ஹார்ட்டை மாதிரி வேற ஹார்ட் வைக்கிறான், அவனுக்கு ஈமான் நசீபாகல. அல்லாஹ் துனியாவுடைய அறிவுலாம் கொடுத்தான் அல்லாஹுத்தாலா அவனு, ஆனா அல்லாஹுத்தாலா
தன்னை இலாகம் தான் அல்லாஹான் கடவுள் அல்லாஹான் இறைவன் அறியக்கூடிய இந்த மாபெரும் பாக்கியத்தை அல்லாஹு தாலா கொடுக்கிற. இப்போ ஈமான் என்பது அல்லாஹு தாலா கொடுக்க. இப்ப இந்த ஈமான் அருமை எப்ப தெரியுதுங்களா? ஈமான் அருமை அருமை எப்ப தெரியும்? மறுமையினால் இல்லை, அல்லாஹ் சொல்லித்தரான், சொல்லி காட்டுறான். மறுமையினால எல்லாரும் வந்த பிறகு அல்லாஹு தான் நல்லவர்களை அல்லாஹ் நல்லவர்கள் முஸ்லீம்கள் யாரெல்லாம் பாவம் செஞ்சாங்களோ, தொழுவாக இருந்தாங்களோ, நோக்கியாக இருந்தாங்களோ, அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியம் செஞ்சாங்களோ, நரகத்துக்கு போயிடுவாங்க. நல்லவர்களா சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அப்ப நரகத்தில் உள்ள காபிர்கள், நரகத்தில் முஸ்லீம் இணை வைத்தவர்கள் நரகத்தில் உள்ள முஸ்லீம் பார்த்து கேள்வி செய்வாங்க. முஸ்லீம் பார்த்து முஸ்லீம் பார்த்து சொல்லுவாங்க, முஸ்லீம்களை பார்த்து சொல்லுவாங்க, என்ன பாய் பாதலா, நாங்களா முஸ்லீம்கள் சொர்க்கவாதி சொல்லிட்டு இருந்தீங்களே, ஆனா நான் வராது ஒன்னா இருக்கிறீங்க, நாங்க வராது இருக்கிறோம், நீங்கிறீங்களே என்று முஸ்லீம்கள் உள்ள பாவிகளை பார்த்து காபிர்கள் கேலி செய்வார்கள். அல்லாஹ் ரோஷம் வந்துடும். அல்லாஹ் சொல்லுவான், அடியார்களே, இந்த காபிர்களே, என்னை ஈமான் கொண்ட அடியார்கள் மூமின்கள், அவர் சிறு 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 பாவங்களுக்காக நேரத்தில் அனுப்பிச்சா இவங்க சமமானீங்க நீங்க என்று அல்லாஹ் ரோஷம் வந்து அந்த முஸ்லீம் எல்லோரையும் அல்லாஹத்தை நான் மன்னித்து சொர்க்கத்துக்கு அல்ல அமைச்சுவான். அப்ப அந்த காபிர்கள் சொல்லுவார்களாம், ரோமா எமத்துள்ளதீன கஃபரூ லவ் கானு முஸ்லிமீன், நாங்களும் முஸ்லீம்களா வாழ்ந்திருக்கிறாமே என்று அவர்கள் கவலைப்படுவார் என்பதாக அல்லாஹு தாலா திருக்குறானே பதிவு செய்கிறார். நண்பர்களே, அல்லாஹு தாலா அந்த காலத்திலாம் ஒரு பெரிய யாரா வயசு சந்திக்கு போனா என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? ஈமானு துவா செய்யன்னு சொல்லுவான், ஈமானு துவா செய்யன்னு சொல்லுவான். காரணம் என்ன? எல்லாத்த விட மூத்தாகும் போது கலிமாவோட மூத்தாகும், இதுதான் மிகப்பெரிய பாக்கியம். ஏன்னா பெருமாள் செல்லார் சொல்றாங்க, இன்னமல்ல அம்மாவும் பில்ல சவாத்தின், எல்லா செயல்களும் முடிவை கவனிச்சுதான். ஒருத்தர் வாழ்ந்தாலும் நல்லவனா வாழ்ந்தான். பெருமாள் செல்லார் சொன்னாங்க, ஒரு சில அடியார்கள் இருப்பார்கள் வாழ்நாள் நல்ல காரியங்களே செய்வார்கள், ஆனால் கடைசி நேரத்திலே அவன் விதி முந்திவிடும், அவன் ஏதாவது ஒரு பாவமான காரியம் செய்து நரகவாசி ஆயிடுவான். இந்த அடியான் இருப்பான் வாழ்நாளெல்லாம் பாவம் பாவமான பாவியாகவே இருப்பான், ஆனால் அவன் கடைசி நேரத்தில் அல்லாவுடைய விதி முந்திவிடும், அல்லாவுடைய கிருபை முந்திவிடும், அவர் நல்ல காரியம் செய்து சோழவாதி ஆயிருவான் ரசூலுல்லாஹி சொல்லி காமிச்சான். அன்பர்களே, நம்முடைய எல்லா காரியங்களும் முடிவாகுது நம்முடைய கடைசி நேரத்தை வச்சுதான். எனவேதான் பெருமானா செல்லா சரிய துவா செய்வாங்க, அல்லாஹும் அஹ்சின் ஆக்கிபத்தனா ஃபில் உமூரி குல்லிஹா, யாரில் எல்லா காரியங்களையும் முடிவை நீ அழகானதாக்குவாயாக. அல்லாஹ் முடிவை அழகானதாக நல்ல முடிவாக்குவாய் என்பதாக சொல்லி காமிச்சாங்க. நண்பர்களே, அடியாது நாம் எல்லாம் ஏதோ நமக்கு மும்மினா நம்ம எல்லாம் கல்ல அல்லா நம்ம மூணு ஆக்கிட்டு மாறியும் முஸ்லீமா ஆக்கிட்டு மாறியும் முஸ்லீமா தான் மூத்தா போற மாதிரி நாம எல்லாம் கற்பனை இல்ல, நாம எல்லாம் அதை சிந்திக்காம இருக்கிறோம். ஆனால் பெரியாரெல்லாம் பயந்து கொண்டே இருப்பார்களாம். உமர் ரதி அல்லாஹுத்தலாம் அவங்க பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹுதைஃபா சஹாபியாக இருந்தார், ஹுதைஃபா சஹாபியாக இருந்தார். அந்த சஹாபிக்கு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய ரகசிய பாதுகாப்பாளர்னு பேர். ரசூலுல்லாஹ் அவங்ககிட்ட எல்லா ரகசியமா செய்ய சொல்லி வைப்பாங்க. சல்லா சொல்லுவோம், யார் மூமின் உட்காந்து சஹாபாக்கல்ல, யாரெல்லாம் உண்மையான மூமின் யாரெல்லாம் முனாஃபிக்குன்னு திரும்ப சொல்லி கொடுத்துருந்தாங்க ஹுதைஃபா ரதி அல்லாஹ்வுட்ட. அது உதயபா ரசி அல்லா உமர் ரசி அல்லாஹுத்தலான் அவர்கள் தன் ஆட்சி காலத்தை அடிக்கடி உதயவா கூப்பிட்டு கேட்பாங்களாம், அந்த முனாஃபிகள் நான் இருக்கிறான்னு பயந்து கேட்பாங்களாம். அதே மாதிரி எந்த 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 ஜனாசாவுக்காக உமரைய போறதா இருந்தா உதயவா போறா பார்ப்பாங்களாம், உதயபா போனா தான் உமர் ராயம் போவாங்களாம். காரணம், உதயபா ரசி அல்லாஹுத்தலானுக்கு முனாஃபிக்கு யார் மூமின் யாருன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்ப உமர் ரசி அல்லாஹுத்தாலா போன்ற சஹாபாக்களே எங்கன்னா முனாஃபிக்கா போயிருப்போம் பயந்து இருக்கிறாங்கன்னு சொன்னா, நாம ஈமானோட மூத்தாக போது அல்லாவுடைய மாபெரும் அருள். இத்தனையோ சஹாபாக்கள் ரசூல்லா கூட இருந்தவங்க, அவங்களுடைய முடிவு சில பேர் பார்த்தோம்னு சொன்னா அவங்க ஈமான் இல்லாம மூத்தா இருக்கிறாங்க. ஒரு போர்ல செல்லாசில போயிருக்கிறாங்க, ஒரு சஹாபில மிகப்பெரிய போர் செய்யறாரு, ஒரு சஹாபெல்லாம் புகழ்றாங்க அவரை, இது பெரிய சஹாபி நல்ல புகழ்ந்தது பெருமாசு இல்லை இவர் நரகவாதிக்கிறவங்க சொன்னாங்க. கடைசியா இன்னொரு சஹாபி அவர் பின்னாடியே போனார், பார்த்தா அந்த சஹாபிக்கு இங்கே ஒரு வாழ் வெட்டுப்பட்டு அந்த வரி தாங்க முடியாது. என்ன பண்ணார் அவரு, அவர் தன் கூடாரத்துல போய் தன்னுடைய வாழத்தை நட்டு வச்சு அதை அவரே பாஞ்சு அவர் தற்கொலை பண்ணிட்டார்.
சூசைட் பண்ணிக்கிட்டார். இப்ப பெருமாள் செல்லா சொன்ன சொல்லு, அவர் அவர் தன்னுடைய உயிரை தானே போக்கியதால் நரகவாதியாக விட்டார். முஸ்லீமா இருந்தவர் தான், சஹாபியா இருந்தவர், இன்னொரு சஹாபி பெருமாசலா காலத்தில் எல்லாம் போட்டு இருந்தார். பெருமாசலா சொன்னா இவர் நரகவாசி தான். சஹாபகள் காரணம் கேட்டும் போது அவர் பைத்துல் மாலுக்கு சேர வேண்டிய ஒரே ஒரு சட்டையை தான் எடுத்து பதுக்கி வைத்துக் கொண்டார், அதன்காரம் நரகவாசி ஆவார் சொல்லி காமிச்சார் அப்படின்னு சொன்னா. அப்படின்னா எத்தனையோ எவ்வளோ பாவங்கள் செய்கிறோம், அல்லாஹுத்தாலா எந்த விஷயத்தின் காரணமாக ஈமான் அல்லாஹ் கொடுக்குவான்னு தெரியாது. அல்லாஹ் சொல்லி காட்டான் குரான்ல, யா ஐயோ சொல்லதி ராமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, மையத்திற்கும் அந்தீனிகி, யாருக்கு நான் ஈமானை கொடுத்த பிறகு அந்த ஈமானை மதிக்கவில்லையோ, ஈமானை புறந்தெழுகிறீர்களோ, வசோபயத்தில்லாஹும் கோமின், அல்லாஹ் வேற கூட உண்டாக்கிவான், அவர்கள் சும்மராய் கூறு அம்சாலக்கும், உங்களை போல சோம்பேறியா இருக்க மாட்டாங்க, ஈமான ஸ்ட்ராங்கா உள்ள வேற பொழுது உண்டாக்கிவேன் சொல்லி காட்டுறான் அல்லாஹுத்தாலா. எனவே அன்பர்களே, நமக்கு அல்லாஹுத்தாலா கொடுத்த பாக்கியங்களிலேயே பெரிய பாக்கி ஈமான் தான். நண்பர்கள் நல்லா விளங்கணும், ஈமான் இருந்துன்னு சொன்னா மத்த எல்லா அமலும் வந்து வரி, எல்லா அமலையும் சோடையா போற காரணமே ஈமான் கம்மி தான். நல்லா விளங்கணும், ஒரு செடி ஒன்று இருக்குது, அந்த செடியில நல்ல இலையெல்லாம் தரதரன்னு இருக்குது, கொப்புகள்லாம் பச்சை பசையன் இருக்குது, நல்லா அந்த அந்த மரம் ஹயாத்தாருன்னு சொன்னா தண்ணி ஊற்றணும், தண்ணி சரியா கரெக்டா ஊத்தி இருந்தா அந்த மரம் வந்து நல்லா சிலி சிலிப்பா இருக்கும். தண்ணியே ஊத்தாம காய வச்சிட்டோம்னு சொன்னா அவனுடைய இலைகள்லாம் பட்டு போயிடும், எல்லா கிளைகள்லாம் காய்ச்சி போயிடும். அது போன்று நம்முடைய கல்வியுற அந்த மரத்துல ஈமான் தான் அதனுடைய தண்ணீராக இருக்கிறது. எந்த கல்வியில ஈமான் உள்ள வந்துருதோ, லாயிலாக கரெக்டா உள்ள போயிரு போயிருதோ, அந்த கல்வியில தொழுகு எல்லாம் பலகலப்பா இருக்கும், குரானுவது இருக்கும், எல்லா நல்லாவும் லேசா இருக்கும். யாரோட கல்வியில ஈமான் பாயவில்லையோ, நல்லா விளங்கலே, ஒரு மனம் தண்ணி ஊத்தணும்னு சொன்னா அவன் தண்ணி என்ன செய்யுது, அது கொப்புல இலையில கனியில பழத்துல காயில எல்லாத்துலயும் அந்த அந்த தண்ணி போய் அப்படியே சிறு சிரிப்பா காட்டுது. அது போன்றுதான் ஈமான் கல்வியில உட்காந்துன்னு சொன்னா நம்முடைய தொழுகையில இன்பம் ஏற்படும், குரானுவதா இன்பம் ஏற்படும், இதுக்கு செஞ்சா இன்பம் ஏற்படும், துவா செஞ்சா இன்பம் ஏற்படும், நம்முடைய தர்மம் செஞ்சா இன்பம் ஏற்படும், நல்ல காரியம் இன்பம் ஏற்படும். இல்லைன்னு சொன்னா எல்லாமே சோடையா போயிடும். ஈமான் கல்வி இல்லைன்னு சொன்னா தொழுகா சோம்பலா இருக்கும், தர்மம் செய்யறதுக்கு சங்கடமா இருக்கும், எல்லா எந்த நற்காரியங்கள் செய்யறதுக்கும் சோம்பல் ஏற்படும், எல்லாமே கம்மியா போயிடும். ஈமான் கல்வி ஏறணும். அதனாலதான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 வயசுல தன் நபியின் பிறகு 64 சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிச்சு முதல் 12 வருஷம் வரைக்கும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையோ நோம்பையோ சக்காத்தையோ அச்சு சொல்லவே இல்லை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் 12 வருஷம் பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானைத்தான் போதித்துக் கொண்டே இருந்தார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ்வைத்தான் போதித்துக் கொண்டே இருந்தார்கள். இப்ப லா இலாஹ என்ன சொல்லுது, உங்களுடைய எந்த தேவையும் இந்த உலகத்துல யாரும் பூர்த்தி செய்ய முடியாது, அல்லாஹ்தான் நம்ம தேவை பூர்த்தி செய்யறான், அவனை கொண்டுதான் நம்ம இயங்குறோம் என்பதைத்தான் நம்முடைய கலிமா சொல்லிக் கொண்டே இருக்கிறது. புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அதிகரிச்சுட்டே இருக்கணும், ஈமான் குறைய 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 நம்முடைய எல்லா அமல்களையும் பாதிப்பு இருக்கு கொண்டே இருக்கும். அன்பர்களே, நம்ம அதிகமான கேட்கணும், யார்தான் எங்களுக்கு ஈமானோடு மூத்தாகக்கூடிய கரிமாவோடு மூத்தாகக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து அல்லாஹ் சொன்னான் குர்ஆன்ல, யார் நல்லடியார்களாக ஈமான் வசித்தார்களோ அவர் அல்லாஹுத்தாலா கடைசி நேரத்தில் ஈமானோடு மூத்தாக்குவதை அல்லாஹ் தன் பொறுப்பில் ஆக்கிறார். நண்பர்களே, வயசுதான் சொல்லப்பட்டிருக்குது, இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வராங்க சொன்னா அவங்க நெத்தியில அல்லாஹ்வுத்தாலா லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வுத்தாலா, இதுதான் நெத்தியில. முஸ்லிம்கள் எப்பயுமே எதை பார்த்தா படிப்பாங்க இல்லையா, இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் நெத்தியை பார்த்தோம்னே லா இலாஹ படிப்பாங்க. அல்லாஹ் சொல்லுவானா, அவங்க வேற பேச்சு பேசுறதுக்கு முன்னாடி அவன் உயிரை வாங்கினு சொல்லுவான் அல்லாஹ்வுத்தாலா. அதே மாதிரி அவங்க உயிரை அல்லாஹ்வுத்தாலா லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னோம்னே அல்லாஹ் உயிரை வாங்குவான் அல்லாஹ்வுத்தாலா. அன்பர்களே,
நாம் லாயிலாவுடைய வாழ்க்கையை வாழும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பேச்சு, நம்முடைய நம்முடைய எல்லா காரியங்களும் லாயிலா இல்லாமல் தோதுவா வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாம் மரணிக்கும் போது அல்லாஹ் தஆலா அந்த லாயிலா இல்லாவோடு நம்முடைய ஈமான் ஆகுவான் பெறுகிறேன். ஏன்னு சொன்னால் நம்முடைய எந்த நம்முடைய எல்லா உள்ளங்களும் நம் உறுப்புகளும் அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. நாம் சுயமா நல்லவனாக முடியாது, அல்லாஹ்வுடைய திருமை இல்லாமல் நாம் நம்மை திருத்திக் கொள்ளவும் முடியாது. அல்லாஹ்வுடைய ஃபதலை கொண்டுதான் அடிக்க சொல்றோம், லா ஹவுலா வலா குவ்வத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். எந்த யாத ஒரு நன்மையும் செய்ய முடியாது, எந்த ஒரு தீமையை விட்டு தப்ப முடியாது, அல்லாஹ் வேளாண் அல்லாஹ்வுடைய திருமையை கொண்டே தவிர. நபிதான் சல்லா அலி சொல்லுவாங்க, அதிகம் துவா கேட்பாங்க, ரப்பனா லா துசு குலூபனா பாதைஸ் ஹதைத்தனா, யா அல்லாஹ் ஈமான் நசீபாக்கிற பிறகு எங்களுக்கு கலிமாவை கொடுத்த பிறகு அந்த ஈமானத்தை உள்ள திருப்பிடாத ரப்பே என்று பெருமானா சல்லா அலி சொன்னவர்கள் அதிகமாக துவா கேட்பார்கள். நண்பர்களே, அல்லாஹுக்கான பெருமானா சல்லா சொன்னாங்க, இதா அராதல்லாஹு பிஅக்தின் கைரன் ஃபஸ்தாமரஹு, அல்லாஹுக்கான ஒரு அடியாளுக்கு ஒரு அடியாளை அல்லாஹ் விரும்பினால், அல்லாஹ் ஒரு அடியாளை நேசித்தான்னு சொன்னால் அல்லாஹு தஆலா அவனுக்கு நற்காரியங்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். யோசிச்சு பார்ப்பதிலே இன்னைக்கு ஒரு நாள் கழிஞ்சு இன்னைக்கு ஃபஜ்ருக்கு வந்தோம், இன்னைக்கு இஷாவுக்கு வந்தோம், இந்த இடப்பட்ட நேரத்தில் நம்மை அல்லாஹ் எவ்வாறு குறைகிறான்னு யோசிக்கிறான். இன்னைக்கு நம்ம அதிகமாக குரான் ஓதணுமா, அதிகமாக நம்ம செலவாக்கு ஓதணுமா, அதிகமாக இஸ்திக்ஃபார் செஞ்சோமா, அதிகமாக அல்லாஹ் அல்லாஹ் சிந்திச்சுமா யோசிக்கணும். நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக நமக்கு வீணான பேச்சுக்கள், தவறான வார்த்தை இல்லை, வீரான பார்வை இல்ல, நம்முடைய நேர கருத்து சொன்னா அல்லாஹ் நம்ம மேல வருத்தமா இருக்கான அர்த்தம், அல்லாஹ் நம்ம மேல முகப்பத்தா இருக்கான்னு சொன்னா அல்லாஹுக்கா நமக்கு நற்காரியங்கள் செய்யறது அல்லாஹுக்காரா சந்தோஷத்தையும் அதில் பிரியத்தையும் அல்லாஹுக்கா அதிகப்படுத்துவான். பண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காமிச்சாங்க, அல் முக்மினு பைன மகாஃபத்தைன், ஒவ்வொரு அடியாளுக்கும் இரண்டு வகையான பயம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். மூமின் ரெண்டு பயம் வந்து அடியாளம் ரெண்டு பயம் வேணுமா, என்ன பயம் வேணுமா? ஒண்ணு அவனை சென்று போன காலத்தை பத்தி, அவன் சென்று போன காலத்துல அவன் போன நேரம் இருக்குது, இது அல்லாஹ் என்னை மன்னிப்பான் தெரியலையே, அல்லாஹ் என்னை குடிப்பான் தெரிய பயப்படணும். இன்னொரு பயம் என்ன உங்களுக்கு, இனி வரக்கூடிய காலம், இனி வரக்கூடிய காலத்துல அல்லாஹுக்காரா அவன் நல்லவனா சரி காட்டுவானா இல்ல தீமையா காட்டுவானா தெரியாது. வருங்காலத்தில் அல்லாஹ் எப்படி காட்டுவான் தெரியல என்று அல்லாஹுக்காலாவை நாம் பயந்து கொண்டே இருக்கிறோம். அப்ப அல்லாஹுக்காலா நாம் எந்த அளவுக்கு அல்லாஹு பயப்படுகிறோம், அல்லாஹுல்ல சொன்னால் அவர்கள் அல்லாஹுடைய பிடி பயந்து கொண்டே இருப்பார்கள். நம்முடைய அல்லாஹுக்காலா அப்படி குடி என்னாகுமோ என்று அல்லாஹுக்காலா அவரிடத்திலே பயந்து கொண்டே இருக்க வேண்டும். Thank you.